வினேஷ் கிளாஸ் எடுமஸ்பாக அனைவருக்கு வணக்கம் டிஆர்பிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் ஸ்கீம் என்ன அது போன்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இருபது எட்டு இரண்டாயிரத்தி ரெண்டு இன்றைக்கி தான் வந்து நோட்டிபிகேஷனை கொடுத்துருக்காங்க டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து வந்துருக்கு ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் முறையில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சரர் லெச்சரர் அப்புறம் அதுக்கப்புறம் ஜூனியர் லெச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சம்பளம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் லெச்சருக்கு முப்ப ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் வேகன்சி மொத்தமாக இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க லெக்சருக்கு வந்து முப்பத்தி ஆறாயிர ஆறாயிரத்தி தொள்ளாயிரமும் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜூனியர் லட்சருக்கு லெச்சருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க வேகன்சி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் பார்த்தாச்சு வேகன்சி பார்த்தாச்சு இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பின்னாடி அறிக்கிறதாக அதே அதேமாதிரி கடைசி தேதியும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எக்ஸாம் டேட்டு இது மூணுமே பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னாடி வில் பி அனவுன்ஸ் லேட்டர் அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ரைட்டா ஸோ எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலாம்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சீனியர் லெக்சரர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன பேக்லாக் வேகன்சி என்ன அதேமாதிரி கரண்ட் வேகன்சி என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிடுறத நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இருக்குது நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அந்த வேக்கன்ஸை வந்து நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கோங்க சீனியர் லெக்சருக்கு தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ரேட்டா என்னென்ன சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட் எதில் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க பாருங்கள் கரண்ட் வேகன்சி சீனியர் லெக்சர் கொடுத்துருக்காங்க என்ன சப்ஜெக்ட் அப்படின்றதும் தெளிவாக மென்ஷன் பண்ணுறோம் லெக்சருக்கும் அதே மாதிரி பேக்லாக் வேகன்சி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதே அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிக்காங்க நான் ஒட்டுமொத்த வேகன்சி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள் பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஜியாகிரபின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது மாதிரி பிடி ஃபிசிக்கல் எஜுகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே இருக்குது ரைட்டா ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்குது வந்துருக்கு அப்படின்றத பாருங்கள் மேக்ஸ்க்கு வந்து தெலுங்கு மீடியத்துலலாம் வந்து கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி தெலுங்கு மீடியம் தெலுங்கு இது மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா கரண்ட் வேக்கன்சி ஜூனியர் லெக்சருக்கு பாருங்கள் தமிழில் வந்து ஏழு வேக்கன்சி இங்கிலீஷில் ஒரு வேக்கன்சி மேக்ஸுக்கு அஞ்சு வேக்கன்சி தெலுங்கு மீடியம் மேக்ஸுக்கு ஒரு வேக்கன்சி உருது மீடியத்துக்கு ஒரு வேக்கன்சி ஃபிசிக்ஸு தெலுங்கு மீடியம் கெமிஸ்ட்ரி இது மாதிரி நிறையா வந்து ஒட்டுமொத்த வேக்கன்சி வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிசர்வேஷனை என்ன பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸோ என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியின் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட் பி ஓவர் ஃபிஃப்டி செவன் ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே வந்துக்கூடாது அதுக்கு உள்ள இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் மினிமம் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக மாதமாக கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீனியர் லெச்சருக்கு அப்படி எடுத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் ஸோ மாஸ்டர் டிகிரியில் கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் வந்து குறாமல் இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எம்எட் டிகிரி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து மார்க் எடுத்துருக்கணும் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீனியில் வச்சுருக்கு இந்த டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக முடிச்சணும் அல்லது ஈக்குவலன் சப்ஜெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்றலாம் வந்து கொடுத்துருக்கோம் யூஜி பிஜி வந்து சேம் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் வந்து அதுக்கு மேலே எவ்வளோ நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ரைட்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுலலாம் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க லெக்சரர் ஜூனியர் லெக்சரர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது தேவையில்ல ஜஸ்ட் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் எம்எட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து போத் யூஜி பிஜி வந்து சேம் டிகிரி பண்ணிருக்கணும் கிராஸ் இது பண்ணக்கூடாது அதேமாதிரி ஈக்குவலான சப்ஜெக்டாக மேபி இருக்கலாம் அதே என்ன சார் ஈக்குவலான சப்ஜெக்ட்டு ஈக்குவலான சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலான சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டும் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணி ஈக்குவலான சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க ஜூனியில் வச்சிருக்கும் சேம் அதே தான் ரைட்டாக மாஸ்டர் டிகிரி ஃபிஃப்டி பர்சென்டே கண்டிப்பாக இருக்கணும் மாதிரி எம்எட் டிகிரி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் யூஜிபிஜி வந்து கனடா மஸ்ட் யே இன் ஸ்டடிந்த சேம் சப்ஜெக்டாக இருக்கணும் அல்லது வந்து ஈக்குவன் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரைட்டா ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகிரிலாம் இருக்கிறவங்க தான் ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் இருக்கும் எஸ்ஸி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் ஆன்லைன் மோடில் இதை வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளை இதை வந்து டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் மோட்டில் தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க ரைட்டா ஸோ தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தேர்ட்டி கொஷின் கொடுக்குறதா சொல்கிறாங்க மார்க் வந்து ஐம்பது மார்க்குறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டூரேஷன் வந்து அரை மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் குறைந்தபட்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் அதில் எடுக்கணும் அவுட் ஆஃப் ஃபிஃப்டிக்கு வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தால் தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கேட்குறதா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்ட் பின்றது மேஜர் சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் எக்ஸாம் ஸோ இது வந்து இதான் வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க இது வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நூற்றம்பது கேள்விகளுக்கு நூற்றம்பது மார்க் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் நடக்கும் மெயின் சப்ஜெக்ட்டில் எழுபது கேள்வி கேட்பாங்க எஜுகேஷன் மெத்தனாலஜியில் வந்து எழுதுபது கேள்வி கேட்பாங்க ஜிகேலேருந்து ஒரு பத்து கொஷின் வரும் ஸோ ஒட்டு மொத்தமாக நூற்றம்பது கொஷின் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஸோ மினிமம் குவாலிஃபிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டிக்கு நாற்பது பர்சன்டேஜ் அதர் கேட்டகரிக்கு எல்லாருக்குமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குறைந்தபட்சம் கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டியில் எடுக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ மார்க்குன்றது கூட தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப்பாக இருக்கும் தமிழ் லாங்குவேஜ் பார்ட்டியே குவாலிஃபிங் டெஸ்ட் வில் பி கண்டக்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும் அப்படின்றத தெ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சப்போஸ் வந்து இதில் நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து அவங்க வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்ட் பி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஆர்பியிலேருந்து வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அது சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மீடியத்தில் இருக்குன்னா தமிழ் தமிழ் தான் இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இருக்கும் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஷின் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லுமே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொஷின் வந்து ரெண்டு லாங்குவேஜ்லுமே வரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக நார்மலைசேஷன் மெத்தட் இருக்கும் ஸோ நார்மலிசேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அந்த மார்க் வச்சு தான் எடுக்க போகிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி நடக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படிச்சு பாருங்க வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து முக்கியமான டீடைல் நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க அன்னெக்சரி கொடுத்துருக்காங்க ஈக்குவலன் சப்ஜெக்ட் ஸோ இதான் வந்து ஈக்குவலன் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதெல்லாம் வந்து ஈக்குவலன்ஸ் டிகிரி அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதாம்மா ஸோ இதான் டீட்டெயில் டிஆர்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த லெக்சரர் சீனியர் லெக்சரர் ஜூனியர் லெக்சரர் ஸோ இந்த போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்ல வீடியோ முடிச்சுடுறேன் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்